கூச்சல், குழப்பம், ஒத்திவைப்பு, எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம், காரசார விவாதங்கள் என நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் பரபரப்புடன் நடந்து முடிந்திருக்கிறது. ஜூலை 18ஆம் தேதி தொடங்கிய கூட்டத்தொடர் மொஹரம், ரக்ஷா பந்தன் ஆகிய விழாக்கள் காரணமாக திட்டமிட்டதற்கு 4 நாட்களுக்கு முன்னதாகவே கூட்டத்தொடர் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை மக்களவை 44 மணி நேரம் 29 நிமிடங்கள் நடைபெற்றது. அதேபோல மாநிலங்களவை 38 மணி நேரம் 47 நிமிடங்கள் மட்டுமே நடந்தது. விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய பொருட்கள் மீது GST வரி விதிப்பு, வேலையின்மை, அக்னிபத் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆரம்பத்திலேயே வலியுறுத்தினர். அதை ஆளும் தரப்பு ஏற்காததால் அவை நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்ற நேரத்தில் அமலாக்கத்துறையின் செயல்பாடு உக்கிரமடைந்திருந்தது. சோனியா காந்தியிடம் பல மணி நேரம் விசாரணை, யங் இந்தியா அலுவலகத்துக்கு சீல் வைக்கப்பட்டது ஆகிய விவகாரங்கள் நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்தன. இந்த அமளி துமளிக்கு இடையே வேறு சில முக்கிய காட்சிகளையும் நாடாளுமன்றம் கண்டது. மைய மண்டபத்தில் புதிய குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு பதவியேற்றார். குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து ராம்நாத் கோவிந்த் விடைபெற்றார். அதேபோல குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான வெங்கையா நாயுடுவின் பதவிக்காலம் August 10ஆம் தேதி நிறைவடைந்ததால் அனைத்து கட்சி எம்பிக்களும் நிகழ்ச்சியுடன் அவருக்கு விடை கொடுத்தனர். அப்போது பேசிய வெங்கையா நாயுடு, July 18ஆம் தேதி கூடிய மாநிலங்களவை 38 மணி நேரத்திற்கு மேல் நடைபெறவில்லை. அமளி காரணமாக கிட்டத்தட்ட 16 மணி நேரத்தை இழந்திருக்கிறோம். பொது பிரச்சனைகளை விவாதிப்பதற்கான வாய்ப்பை உறுப்பினர்கள் இழந்திருக்கிறார்கள் என்று வருத்தத்துடன் குறிப்பிட்டார். இந்த கூட்டத்தொடரில் 7 மசோதாக்கள் மாநிலங்களவையிலும், 5 மசோதாக்கள் மக்களவையிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மின்சார சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அது நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. முக்கிய விவாதங்களின் போது பிரதமர், நிதியமைச்சர் ஆகியோர் அவையில் இல்லாதது விமர்சனத்துக்குள்ளானது. நாடாளுமன்றம் நடைபெறும் காலமும் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி வருவதாக விமர்சனங்கள் எழ ஆரம்பித்திருக்கின்றன. நாடாளுமன்ற கூட்டம் நடைபெறும் நேரம் 7வது முறையாக சுருக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றம் என்கிற மிகப்பெரிய அமைப்பை குஜராத் ஜிம்கானா கிளப் போல மோடியும் அமித்ஷாவும் மாற்றுவதை தடுப்போம் என்று திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியான டெரிக் ஓ பிரைன் ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றம் செயல்பட 1 நிமிடத்திற்கு மக்களின் வரிப்பணம் 2.5 லட்சம் ரூபாய் செலவிடப்படுகிறது. அதை பற்றிய சிந்தனை எம்பிக்களுக்கும் ஆளும் தரப்பிற்கும் இல்லாதது வருத்தத்திற்குரிய செய்தி.